வணக்கம், உங்கள் சுஷ்நீதி பேசுகிறேன். நேற்று நடந்தது வச்சு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த ஊர் விட்டு போகணும், இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஊர், நம்ம நாடு, இதை நம்ம தான் மீட்டெடுக்கணும், அது நம்மளோட கடமை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிஎம்ஐ பற்றி நிறையா சொல்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. 1991 முதல் 95 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ₹66,000 கோடி சொத்து சேர்த்ததாக சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா, அதிமுக பொதுச்செயலர் சசிகலா, இளவரசி சுதாகர் ஆகியோர் குற்றவாளிகள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கின் முதல் குற்றவாளி அக்யூஸ் நம்பர் ஒன் ஆன ஜே ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் நோபல் பிரைஸ், பாரத் ரத்னா அவார்டு தரணும்னு இப்ப பிரிஞ்சு நிக்கிற ரெண்டு குரூப்புமே வெட்கமே இல்லாம கேட்டுட்டு இருந்தாங்க. சொத்து குவிப்பு 1991 to 1995 மட்டும்தான் செஞ்சாங்களா? இல்ல, அப்ப முதல் முறையா ஆட்சிக்கு வந்ததால செய்ய தெரியாம தலைக்கால் புரியாம ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் பல ஆயிரம் மடங்கு தெளிவா முறையா தொழிலா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. அது எப்படி லீகலா செய்யறாங்கன்னு கேக்குறீங்களா? விவசாய பொருட்கள் கொள்முதல் ஆரம்பிச்சு சத்துணவு, முட்டை, பால், நெல், பருப்பு, கோதுமை, ரோடு, பாலம், அரசாங்க கட்டிடங்கள், ஃப்ரீ மிக்சி கிரைண்டர், ஃபேன், சைக்கிள், லேப்டாப், மருந்துல இருந்து சாராய வரைக்கும் உள்ள அத்தனை கான்ட்ராக்டுமே, அதாவது ஒப்பந்தங்களும், அரசியல்வாதிகளும் அவங்க குடும்பத்தினரும் வேண்டியவர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த ஒப்பந்தங்களுக்கு நிதி ஒதுக்கி இருப்பாங்க. இது தரமா செஞ்சா இல்ல செஞ்சாதானே செலவாகும், இல்லையா மொத்த நிதியும் இவங்களுக்கு தான். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. சில எடுத்துக்காட்டுகள். உடன்குடி அனல்மின் திட்டத்தில் டெண்டரில் பங்கேற்றவர்களுக்கு கொடுக்காமல் நத்தம் விஷ்ணா தன் மகன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு கொடுத்தார். அதையும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா பரப்பன அக்ரஹா சிறைக்கு சென்ற தினத்தில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார். மத்திய அரசு பிரகாஷ் பாத் என்ற திட்டத்தை தொடங்கியது. நாடு முழுவதும் உள்ள தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டம் தான் பிரகாஷ் பாத், வெளிச்சத்துக்கான பாதை. அதன்படி மாநில அரசு ஒவ்வொன்றும் மத்திய அரசிடம் எல்இடி பல்புகளை, அதாவது மார்க்கெட்ல ₹600 விற்கும் எல்இடி பல்புகளை மானிய விலையில் ₹130 மத்திய அரசிடம் வாங்கி பொருத்த வேண்டும். பராமரிக்கும் வேலையும் மத்திய அரசே பார்த்துக்கொள்ளும். ஆனா சொல்றபடி செஞ்சா பாக்கெட் நம்பாதே. நத்தம் விஸ்வநாத் தன் மகன் அமர் தொடர்புடைய நிறுவனத்திடம் 5 மடங்கு அதிக விலைக்கு 35 லட்சம் எல்இடி பல்புகளை வாங்கினார். இதில் ₹3,000 கோடி ஊழல் நடைபெற்றது. எவ்வளோ? ₹3,000 கோடி. அடுத்து நம்ம 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் கொந்தளிப்பமே, ஞாபகம் வருதா? அதாங்க ஒலிம்பிக்ஸ் பதக்கப்பட்டியல நம்ம நாடு எங்க இருக்குன்னு தேடுவோமே. அப்புறம் மீடியா கூட அது நோட்ட இது நோட்டன்னு சொல்லுவாங்களே, அதை பத்தி தான் இப்ப பேச போறேன். நாங்க கோயம்புத்தூர் காரங்க, இங்க எங்க நேரு ஸ்டேடியம் வந்து பாருங்க, 4 கோடிக்கு சிந்தட்டிக் கோட் போட்டாங்க. அதோட லட்சணத்தை இப்ப பாருங்க. விளையாட்டு வீரர்களுக்கு டாய்லெட்ல டோர் இல்ல, வீராங்கனைகளுக்கு டிரஸ் சேஞ்சிங் ரூம் கூட இல்ல. ஒரு புதர்ல ஒளிஞ்சுகிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் டிரஸ் மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஒதுக்கின 80 லட்சம் எங்க போச்சு, யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்து இலவசம் கொடுத்தாங்கல்ல, அதுல எப்படி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு ஒரே ஒரு பொருளை எடுத்து நான் சொல்றேன். ஃப்ரீ கிரைண்டர் திட்டத்துல கடந்த 5 வருஷத்துல 1,85,00,000 கிரைண்டர் கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் கிரைண்டர் ₹3,600, மீதி இருக்கிற 1,60,00,000 கிரைண்டர் ₹2,183, கிட்டத்தட்ட 5,000 கோடி நம்ம வரி பணத்தை இதுக்காக செலவு பண்ணிருக்காங்க. எஸ்பி வேலுமணிக்கு வேண்டியவங்களுக்கு இந்த ஒப்பந்தத்துல பெரிய பகுதி போயிருக்கு. கிரைண்டருக்கு ₹10 வீதத்தில் ஒரு மினிஸ்டருக்கு ₹18 கோடி போயிருக்கு. கட்சி நிதியா சில 100 கோடிகள் போயிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான தொழில மோட்டார் உற்பத்தியும் ஒண்ணு, அதையும் முடிச்சு கட்டிட்டாங்க. கிரைண்டர், மிக்சி, ஃபேன்ல உள்ள மோட்டார்களை சைனால நான்யாங்னு ஒரு கம்பெனியில இருந்து வாங்குனாங்க. குவாலிட்டி, அதாவது தரம் சுத்தமா இல்ல. அது போக சைனால இருந்து வாங்கினால இங்க இருந்த சிறு குழு தொழில்களை முடிச்சு கட்டிட்டாங்க. இது மாதிரி என்னால 100 எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். எல்லா ஒப்பந்தங்கள்லயும் கை வச்சிருக்காங்க. அதனாலதான் மேட் இன் சைனாக்கும் பில் பைக் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் எந்த வித்தியாசமே இல்லாம போச்சு. எதுலயுமே தரம் இல்லாம பண்ணிட்டாங்க. விடுதலை வாங்கி 70 வருஷம் ஆகி இன்னும் நம்மளால ஒரு தரமான ரோடு கூட போட முடியல, வெக்க கேடா இருக்கு. அரசியல்வாதிகளோட எலெக்ஷன் அபிடவிட் பாத்திருக்கீங்களா? வெறும் 50 லட்சம் தான் சொத்து இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க பினாமி பேர்ல 1,000,000,000,000 சொத்து இருக்கும். இத நம்ம எப்படி சரி செய்வோம்? நம்ம அரசாங்கம் எப்போதுமே பணம் படைத்தவர்களுக்கும் கார்பரேட்டுக்கும் தான் சாதகமா இருப்பாங்க. நாங்க அதை மாற்றி அமைப்போம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யும்படியான இலவசமான தொழில் மற்றும் இறக்குமதி ஏற்றுமதி கல்வி வழங்கப்படும். கார்பரேஷன், முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான கடைகள் மிக குறைவான வாடகைக்கு உள்ளன. இதை அரசியல்வாதிகள் அவங்க அதிகாரத்தை உபயோகப்படுத்தி எடுத்துக்கிட்டு சட்டவிரோதமாக உள்வாடகைக்கு விட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுத்து முதல் தலைமுறை தொழில் முனைவோர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு குறைந்த வாடகைக்கு கொடுக்கப்படும். அரசு ஒப்பந்தங்களை வெளிப்படையாக நடத்தி 2/3 ஒப்பந்தங்களை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு கொடுப்போம். ஒப்பந்தங்களுக்கு எதிராக வங்கி கடனும் வழங்கப்படும். முக்கியமான தொழில்களுக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர்ஸ் கட்டப்படும். அரசே இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் ஒவ்வொரு வருடமும் நடத்தி ஏற்றுமதியை அதிகரிப்போம். உலகின் பெரிய அவுட் சோர்சிங் நிறுவனங்களை இங்கு அழைத்து அவர்களிடம் உள்ள ஆர்டர்களை நம் தொழிற்சாலைகளுக்கு தர வழிவகுப்போம். பினாமிகளை
வெளிக்கொண்டு வருவோம், அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்வோம். நம்ம டீம் ஃபார்ம் பண்ற அரசாங்கம் லோவர் கிளாஸுக்கும் மிடில் கிளாஸுக்கானதாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், தொழில் பெருகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நிறைய புது முதலாளிகளை பார்ப்பீங்க, சிறு குறு தொழிற்சாலைகள் உங்க கண் முன்னாடியே வளர்ச்சி அடையத பார்ப்பீங்க, பசி பட்டினி குடிசைகள் இல்லாமல் போகும். போன டைம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல 3000 ஓட்டு வாங்கினோம், இந்த டைம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நாங்கள் 6 இடத்துல நிற்க போறோம். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க, எங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.